ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு லைஃப் ஸ்டைல். அச்சு லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் டிஷ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, அந்த மாதிரி நல்ல ஸ்பைஸியான குழம்புங்களுக்கெல்லாம் கூட சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அயன் கண்டென்ட் ரிச்சாக இருக்கிற ஒரு ஸ்பினச் பொரியல் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் அதை வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ முருங்கைக்கீரை துவட்டல், முருங்கைக்கீரை பொரியல் அப்படி கூட சொல்லலாம். இது வந்து நமக்கு சாம்பார் சாதத்துக்கூடலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணால் டேஸ்ட்டாக வரும், அதில் சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சமையல் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, இப்போ முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக கடாய் எடுத்துக்கோங்க. நான் இந்த கடாயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். முருங்கைக்கீரை செய்யும்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாவை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய சமையல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுட்டேன். காஞ்ச மிளகாவை போட்டுட்டு நல்லா சோட்டே பண்ணி விடுங்க. அது நல்ல ஒரு மாதிரி கடக் மடக்குன்னு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அது ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா வறுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போவே ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து முருங்கைக்கீரையை வாஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா தண்ணியில் போட்டால் முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு மரத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அதனால நான் வந்து முருங்கைக்கீரையை எப்பவும் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ முருங்கைக்கீரை வச்சுட்டு அதில் வந்து மேலாப்பில் தண்ணியை தெளிச்சுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். தட்டு போட்டு மூடின உடனே பாருங்கள் எப்படி இருக்குது டெக்ஸ்சர் உங்களுக்கு. ஸோ உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு திருவி வச்ச தேங்காயையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திருவி வச்ச தேங்காயையும் நீங்கள் ஆட் தேங்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தேங்காய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.